நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைத்தால் அது நடக்காது என பன்னீர்செல்வம் பேச்சு. தைரியம் இருந்தால் தனி கட்சி நடத்தி பாருங்கள் என பழனிசாமிக்கு சவால். சென்னை, வேலூர், ராஜபாளையம் உட்பட பல இடங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். மின் கட்டணம், பால் விலை மற்றும் சொத்துவரி உயர்வை திரும்பப் பெறக் கோரி போராட்டம். வரும் 24ஆம் தேதி திமுகவில் உள்ள அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் கூட்டம் கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. திமுக தலைவர்களின் சொத்து விவரங்களை வெளியிட்டு அரசியல் புரட்சி ஏற்படுத்த உள்ளோம். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. தேர்தல் பரப்புரையின் போது வட்டாட்சியர் தாக்கப்பட்டது தொடர்பான வழக்கு. முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். ஒன்று முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டது தொடர்பான வழக்கு. அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு செய்ய கோரிய மனுவிற்கு தமிழக அரசு பதில் மனு அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடையாத நிலையில் மதுரை சரவணா ஸ்டோர்ஸை திறக்க அனுமதித்தது ஏன்? மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் ஆகிய பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தருமபுரி அருகே திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே கைகலப்பு. பாலக்கோடு சர்க்கரை ஆலையில் அரவை பணியை தொடங்கி வைக்கும் விவகாரத்தில் மோதல். தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகையை வாரிசுகளிடம் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் துறை தொடங்க 5 கோடி ரூபாயை வழங்கினார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டனர். பயனாளர்களுக்கு பணமாக வழங்கப்படுவதற்கு பதில் மீண்டும் ரேஷன் கடைகளை திறக்க கோரி முழக்கம். அருணாச்சல பிரதேச எல்லையில் சீன ஆக்கிரமிப்பு குறித்து விவாதம் நடத்த கோரி மக்களவையில் அமளி. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். இந்திய ஒற்றுமை நடைபயணத்தில் கோவிட் நடைமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கடிதம். குஜராத் பரப்புரையில் கொரோனா விதிமுறைகளை பிரதமர் பின்பற்றினாரா என காங்கிரஸ் கேள்வி. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.